மரியாதைக்குரிய மீன்வளத்துறை கமிஷனர் அவர்களே, ஆல் இண்டியா ஸ்ரம்ப் கேட்டரிஸ் அசோசியேஷன் தலைவர் திரு கல்ராஜ் அவர்களே, செக்ரட்டரி செரியன் அவர்களே, பொருளாளர் திரு ஜெகதீசன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு ராமராஜ் அவர்களே, கோஸ்டல் அத்தாரிட்டி கோஸ்டல் அக்வா கல்ச்சர் அத்தாரிட்டி மெம்பர் செக்ரட்டரி அண்ட் முன்னாள் மெம்பர் செக்ரட்டரி திஸ் அட்வைசர் ஆஃப் திஸ் ஃபோரம் அண்ட் ஸ்ரம்ப் ஓனர்ஸ் அசோசியேஷன், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியா இன்னைக்கு ஸ்ரம்ப் எக்ஸ்போர்ட்டில் நாம் ஒரு மிக முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்றோம். உலக அளவில் இந்தியாவிலிருந்து நாம் அதிகமான ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இறால், இதில் மெரைன் ப்ராடக்ட்ஸில் இறால் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பாக ஆந்திர பிரதேஷ் அவங்க வந்து நம்பர் ஒன் இன்னைக்கு இருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி நான் வர வழி முழுக்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 கேச்சரிஸ் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. கேச்சரிஸ் அதிகமாக உங்களுக்கு தெரியும். 2014 நம்மளுடைய கவர்மெண்ட் வந்த பிறகு, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஃபிஷிங் செக்டாருக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். 2015 ஃபஸ்ட் டைம் ப்ளூ ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு அந்த 2015 ₹5,000 கோடின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபீல்டு ஃபஸ்ட் டைம். அதுக்கடுத்து FIDF ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிட்டத்தட்ட ₹7,500 கோடி இந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். தெரியும் உங்களுக்கு கொரோனா வந்தது 2019-20 கொரோனா நேரத்தில் ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் கொடுத்தோம். PMMSY பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மத யோஜனா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் இந்த செக்டாரில் இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ₹20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த செக்டார் கொடுத்துருக்காரு. அப்போது 2015 இன்னைக்கு வரலும் இந்த செக்டாருக்கு கிட்டத்தட்ட ₹32,000 கோடி இந்த செக்டாரில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிஎம்எம்எஸ்ஒயினுடைய முக்கிய நோக்கம் இந்த ஃபிஷரிஸ் செக்டாரை இன்னும் நம்ம அதிக முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் சொன்னார் ஐயா. ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்ட்டு பிஎம்எம்எஸ் நோக்கமே நம்ம வந்து சப்சிடி கொடுக்குறோம், ஃபீடு மில்லுக்கு சப்சிடி கொடுக்குறோம், அதே போல் கேத்தரிஸ்க்கு சப்சிடி இருக்குது. நீங்கள் பிஎம்எம்எஸ்ஒயில் வரும்பொழுது நான் ஆந்திராவில் தெலுங்கானா நெல்லூரில் ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஃபார்மர்கிட்ட போயிருந்தேன். பயோஃப்ளாக் கிட்டத்தட்ட ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு ₹50,00,000 வரலாம் சப்சிடி வாங்கி பயோஃப்ளாக் போட்டிருக்கார் டெக்னாலஜி அந்த ஸ்ரிம்ப் ஃபார்மர். அதே போல் கேசரிக்கும் நம்ம கொடுக்குறோம், ஃபீட் மில்லு கொடுக்குறோம், ப்ராசஸிங் யூனிட் கொடுக்குறோம், ஐஸ் ஃபேக்ட்ரி கொடுக்குறோம், கோல்டு ஸ்டோரேஜஸ் கொடுக்குறோம், மாடர்னைசிங்க்கு கொடுக்குறோம். இது உங்களுக்கு தெரியும், இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் கூட உங்களுக்கு தெரியும், லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் நம்மளுடைய இந்த துறை மேலும் நம்ம வந்து ஏன்னா நிறையா பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது. நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபிஷரி செக்டருக்கு, ஸ்ரம்புக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும் அட்லாண்டிக் சால்மன், அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டி லைவ் SPF பிளாக் டைகர் 30% இருந்ததை இப்போது இந்த வருஷம் பட்ஜெட்லேருந்து 10% குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரோசான் கிரில்ல 30%லேருந்து 15% குறைச்சிருக்கோம். ஃப்ரோசான் மொசல் 30%லேருந்து 15% குறைச்சிருக்கோம். ஃப்ரோசான் ஸ்குவாடில் 13%லேருந்து 15% குறைச்சிருக்கோம். ஆல்கல் ஆயில் 30%லேருந்து 15% குறைச்சிருக்கோம். பாதிக்கு பாதி நாம் இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சிருக்கோம். எதுக்காக? இந்த செக்டாரில் இன்னும் நம்ம அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போது உலக நாடுகளுக்கு தரமான ஸ்ரிம்ஸ் கொடுக்கணும், அதே போல் நம்மளுடைய காம்படிட்டர் நாடுகளுக்கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த ரேட்
நீங்கள் காம்படிட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்தளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% டேக்ஸ் இம்போர்ட் டேக்ஸை வந்து நாம் அனைத்துலையுமே குறைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் சில இதெல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக அது எல்லாமே கவனத்தில் கொள்ளப்படும். ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், 2024-25 நம்மளுடைய டார்கெட் 100,000 மெட்ரிக் டன் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட்டை கிட்டத்தட்ட நம்ம இப்போயே 60-70% நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர்னுடைய வாக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ், உங்களுடைய முயற்சியில் நம்மளுடைய டார்கெட்டை நிச்சயமாக நாம் அடைவோம். அதற்காக தொழில்துறையினருக்கு எந்த நேரமும் நம்மளுடைய அரசாங்கம் எந்த உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இந்த PMMSY ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இதெல்லாம் நீங்களும் முன் வந்து இதெல்லாம் அவைல் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.